아가 திருச்சிருச்சுங்க ஒரு வழியா இன்னைக்கு ஒன் பிளஸ் தேர்ட்டீன் பத்தி பார்க்க போறோம். அது சரி, என்ன எல்லாரும் மாதிரி மூணு கேஸ் ஆர்வுக் சார்ஜர் ஒன் பிளஸ் தேர்ட்டீன் அப்படியே வச்சிருக்கேன், என்ன பிராண்டு கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நான் வாங்கினது இதுதான் பில்லு. இந்த மூணு கேஸும் ரீசனுக்காக வாங்கியிருக்கேன், இந்த ஆர்வுக்கும் முக்கியமான ஒரு காரணத்துக்கு வாங்கியிருக்கேன், அதை பின்னாடி சொல்றேன். ரைட்டு, இப்போ எல்லாரும் மாதிரி நம்ம அன்பாக்சிங்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லாரும் அடிச்சு துவச்சு ஊரே அன்பாக்சிங் போட்டுருச்சு. சும்மா பாக்ஸ் கண்டென்ட் பாக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் சைட்ல வந்து பாத்துக்கோங்க, இது மட்டும் தான் பாக்ஸ்ல இருந்துச்சு. அப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க முதல்ல ஒன் பிளஸ் தேர்ட்டீன் வந்து எந்த அளவுக்கு அப்கிரேட், இதுல யாரும் சொல்லாத என்னென்ன பஞ்சாயத்துலாம் இருக்கு, அண்ட் இப்ப இருக்கிற எஸ் ட்வெண்ட்டி இருக்கட்டும் ஐக்கு தேர்ட்டீனா இருக்கட்டும், இந்த வலையில இருக்க எல்லா போனை விட இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, அண்ட் முக்கியமா ஒன் பிளஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத தெளிவா பேச போறோம். அதனால வளவள கொலகலம் இல்லாம நேரடியா மேட்ருக்குள்ள போலாம். முதல்ல ஒன் பிளஸ் தேர்ட்டீன் எந்த அளவுக்கு அப்கிரேட், தேர்ட்டீன் ஆர் வாங்கணும் அதை பத்தி சொல்லல, சரி அடுத்த வீடியோ பாத்துக்கிறோம். ரைட்டு, அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய எழுதியிருக்கேன், நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வெயிட்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க 10 கிராம். நான் கையில் எடுக்கிறப்ப அந்த வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கன்ற அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுக்கு முக்கியமான ரீசன், இது சும்மா லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுக்காம மைக்ரோ ஃபைபர் லெதர் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்களா, அதனால இன்னும் ஸ்பான்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மித்த லெதர் ஃபினிஷ் இருக்க ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அதுவும் இவங்க கொடுக்குற கேஸ் இல்லை, இவங்க தனியாக விற்கிற கேஸ் எதை போட்டாலும் ஆல்மோஸ்ட் அந்த காக்கிலோ ஒட்டி வந்துருது, அதனாலே அப்படியே ஏதோ பாரமா இருக்கு, என்னடா அது இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்ற அந்த ஃபீலிங் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பேண்ட் பாக்கெட்ல வச்சோம்னா என்னடா அது ஏதோ ஒன்னு புடச்சுக்கிட்டு இருக்கேடா, புடச்சு அப்படி இல்லை, சரி சட்டை பாக்கெட்ல வச்சாலும் அப்படித்தான் இருக்கு, அந்த மாதிரி புடச்சுக்கிட்டு இருக்கா முளைச்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இந்த வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரெண்டாவது அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கிட்டத்தட்ட பார்க்க அதே மாதிரி இருக்கு அப்படின்னாலும், நாங்கள் வந்து A++ டிஸ்பிளே மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் பார்க்க அதே மாதிரி தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒன் பிளஸ் 12 இருந்து எனக்கு தெரியல. ஆனால் எங்கே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன், செராமிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம், இது வந்து ட்ராப் ப்ரொடெக்ஷனில் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்று, இப்போ எல்லாரும் கொடுக்குற மாதிரி அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கச்சு கச்சுன்னு ஓப்பன் ஆகுது, பக்காவாக இருக்கு. ஆனால் இதில் ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஸ்கிரீன் கார்டு ஓட்டினீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க எங்கட்டே ஸ்கிரீன் கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு தனியா வந்து ஒன் பிளஸ் வந்து சேல் பண்றாங்களா. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான், ஸ்லோவா இருக்கணுமா இல்ல காசு கொடுத்து வாங்கணுமான்றத நீங்க பாத்துக்கங்க. அதனால மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த விலைக்குள்ள டிஸ்பிளே வந்து டாப் நாச். அடுத்து மூணாவது அப்கிரேட், இப்ப ரீசெண்டா எல்லா போன்லயுமே 5000 போன்லயும் இருக்கு, 20000 போன்லயும் இருக்கு, 30000, 50000, 100000 என்ன சொல்ல வரேன் தெரியுது இல்ல, ஐபி ரேட்டிங், IP68/69 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இது உண்மையாவே எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் 13 எடுத்துக்கலாம், அதை இப்படி தண்ணிக்குள்ள போட்டு டைமர் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் ஆகல, கை இன்னும் மறக்கல, வெட்டு வச்சிருக்கல பாய், ஆமால வெட்டு வச்சிருக்கல, அப்புறம் என்ன, நீ இது ஓபன் ஆகணும், சூப்பர் கேமரா பாக்க இருக்கிற மாதிரி எதுவும் ஆகல, நல்லா இருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, ரியல்மி ஐக்கு கம்பேர் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, டக்குன்னு ஃபாகலாம் ஆகாம ரியல்மி ஆச்சு இல்ல அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு, சந்தோஷம். டே எனக்கு வந்துருச்சுடா, ஏன்டா அப்படி போய் சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. இது அந்தந்த சினாரியோ அந்தந்த வாட்டர் கண்டிஷன் எல்லாமே மாறும். சோ நாங்க டெஸ்டிங் பண்ண வர இப்ப பஞ்சாயத்து இல்ல. அடுத்து முக்கியமான நாலாவது அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஸ்ஓசி, வருஷம் வருஷம் என்ன லேட்டஸ்ட் எஸ்ஓசி இருக்கோ அதை தான் அவங்களோட ஃபிளாக்ஷிப்ல ஒன் பிளஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் 8 Gen 4 கிடையாது, 8 Elite. இது ஆல்ரெடி ஐக்கு 13, ரியல்மி, இப்ப சாம்சங்ல நிறைய போன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன வித்தியாசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆண்ட்ராய்டு வந்து 2 மில்லியன் கிட்ட வருது. டே கம்பெனிக்காரன் 2.67 மில்லியன்லாம் காமிக்கிறானா, அதை அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஹீட்டிங்கும் நிறைய பேர் ஆகலைன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஆச்சு. எங்கன்னா பென்ச்மார்க்ஸ் போடையில பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் தொடவே முடியல, அவ்வளோ ஹீட் ஆச்சு, கிட்டத்தட்ட 50 டிகிரியை தொட்டுச்சு. ஆனால் ரியல் டே யூஸ்னு எடுத்து அடிச்சு போட்டு யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கேமரா யூஸ் பண்ணாலும் இல்லை கேமிங் பண்ணாலும் பெருசாக ஹீட்டிங் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு 8 Elite ஃபோனில் ஓரளவு தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேப்பர் சாம்பர் கூலிங் அண்ட் OS-ஓட நல்ல ஆப்டிமைசேஷன். இதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் பயங்கரமா பில்ட் அப் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரீஇமேஜின் தி ஆக்ஸிஜன் OS, வேற லெவல் ஸ்மூத்தா இருக்கும், ஃபாஸ்டரா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. எஸ் பட் அத ரீஇமேஜின் அளவுக்குலாம் வேர்ட் யூஸ் பண்ணிருக்க வேண்டாம், ஏனா Realme UI, ஆக்ஸிஜன் OS, அப்புறம் கலர் OS எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், பேரு தான் வேற. தயவு செஞ்சு OnePlus க்கு ஏதாவது நீங்க வந்து யூனிக்கா பண்ண நினைக்கிறீங்கன்னா பழைய ஆக்ஸிஜன் OS இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது வந்து யூனிக்கா பண்ணுங்க, ஒரே மாதிரி பண்ணிட்டு இந்த பில்ட் அப்லாம் வேணாம். இப்போ OS னு வரையில Android 15 இருக்கு, 4 வருஷம் OS அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச், குட். பட் இது 5 6 கொடுத்திருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு ஆசியா வேற கூடவே AI ஃபீச்சர், Samsungல இருக்க எல்லா AI ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் இங்கேயும் இருக்கு. அதே கூகுள் இருந்தா
அவனே கூகுள் இருந்தா வாங்குறான், இவனும் அதே மாதிரிதான். அதே டெய்லர் அதே வாடகை. ஏ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா போன்லயும் கொடுத்தாலும் கன்சிஸ்டன்டா எல்லாரும் யூஸ் பண்றமா? இல்லைங்க, நானும் இப்ப என் போன்லயும் ஏ இருக்கு, நான் லேட்டஸ்ட் போன் தான் வச்சிருக்கேன். இதையும் யூஸ் பண்றப்ப ஏ வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் இல்ல. ஏதாவது தேவை இருக்கு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுமா இல்ல ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுமா அப்பதான் போடுறேன் தவிர, சோ கன்சிஸ்டன்டா டெய்லி யூஸ் பண்ற மாதிரி அப்படிலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா நம்மள பழக்கி நல்லா யூஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் காசு கொடு, ஏக்கு காசு கொடுறா, ஃப்ரீ எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல போறேன் பாருங்க. ஆனா ஓஏ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஐக்கூ 13ல கூட சொல்லியிருந்தால ஏதோ ஒரு சின்ன மிஸ்ஸிங் இருக்குன்னு. ஐக்கூ 13ல ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அது வயர்லெஸ் சார்ஜிங், பெட்டர் ஆப்டிமைசேஷன். ஆனா இங்க அந்த மாதிரி ஃபீலே கிடையாது, செம்ம ஆப்டிமைசேஷன் சூப்பரா பண்ணிருக்கான். சோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை குறைன்னு சொல்ல முடியல, ஹீட்டிங்கும் பெரிய பஞ்சாயத்தா தரல, கேமிங்கும் 120 FPS அந்த டாப் அண்ட் கேம் எல்லாத்தையும் டாப் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாட முடியுது. ரொம்ப நேரம் விளையாண்டாலும் பாத்தீங்க அப்படின்னா எந்த பஞ்சாயத்தும் இல்லாம சூப்பரா விளையாட முடியுது. கூடவே 5G பேண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க, கால் குவாலிட்டி இன்டர்நெட் பஞ்சாயத்து எதுவும் கிடையாது. இதுல முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுல உங்களால 5.5G யூஸ் பண்ணி ஜியோல இன்டர்நெட் இன்னும் ஸ்பீடா யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. பட் இதை நீங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா டெல்லி மெட்ரோக்கு போய் நீங்க ட்ரை பண்ணோம். ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அங்க மட்டும்தான் இருக்கான். தமிழ்நாடு மித்த ஸ்டேட்ல இருந்து இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பயன்படுத்தி பாக்கணும்னா டெல்லி இறங்கி அந்த மெட்ரோல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படிதான் இருக்கான்னு சொல்லுங்க. மேபி நான் அங்க போனேன்னா டெஸ்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, இது கூடவே ப்ளூடூத் NFC IR பிளாஸ்டர் Wi-Fi 7 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் Wi-Fi 7 எடுக்காது ஏன்றது உங்களுக்கும் தெரியும், ஏன்னா இந்தியாவில இன்னும் வரல. ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி அப்கிரேட விட எனக்கு இன்னொன்று சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. இந்த OS இருக்குல்ல, அது இன்ஸ்டால் பண்ணல தலைவா, நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பிடிக்கும்ல, அது முந்தின ஜென்ரேஷனோட இன்னொரு 5GB நாங்க கம்மியாவே நாங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்கிறோம். சோ இன்னும் 5GB உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும்ன்றான். இதை கேட்கறப்ப வேணா காமெடியா தானே, 5GB என்ன அப்படின்ற மாதிரி. ஆனா ஸ்டோரேஜ் வேணும்ன்றவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தானே. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அப்கிரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6000mAh பேட்டரி, 100W ஃபாஸ்ட் சார்ஜர், 50W வயர்லெஸ் சார்ஜர், 10W ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜர், 5W பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜர். நல்லா இருக்குல்ல, புதுசாலாம் இல்ல, எல்லாரும் பண்ற மாதிரி கார்பன் சிலிகான் டெக்னாலஜி. அதுவும் 3000 அப்படின்னு தனியா ரெண்டு பேட்டரியா கொடுத்துருக்காங்க, அதனால சார்ஜிங் இன்னும் ஸ்பீட் ஆகுன்றாங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 35-40 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா போன் சார்ஜ் ஆயிருது. என்னோட யூசேஜ்ல சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் 50% பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு காமன் நேரம் 20 நிமிஷத்துல ஆயிருது. அதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டேவை தாங்குற அளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கான். பேட்டரி எனக்கு ஸ்கிரீன் ஆன் டைமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6.5 hours வந்து 7 hours ஆச்சு. இது எனக்கு ஓகே தான், ஆனா இது அவங்கவுங்க யூஸ பொறுத்து பாத்தீங்கன்னா நிறைய மாறும். என்னோட யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல வீடியோ பாக்குறது, கேம் விளாட்றது, கேமரா யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறது இல்ல வீடியோ எடுக்கிறது, கால் பேசுறது அதிகமா, இவ்வளவுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பர்பஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. பர்டிகுலரா கேமிங் வரையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours கேமிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்ஸா ஒரு 20% கிட்ட சார்ஜ் இருக்குது. ஹை செட்டிங்ஸ்ல செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா வச்சு விளாண்டீங்க அப்படின்னா இன்னுமே அந்த பேட்டரி நல்லாவே நிக்குது. அந்த பர்ஃபார்மன்ஸ் கேத்த அந்த OS கேத்த ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன் பேட்டரியில தெரியுது. இதுல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 நாள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நார்மல் யூஸ்ல ஹெவியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த இந்தானு ஒரு நாளை தாங்கி மிச்சம் 20-30% கண்டிப்பா நிக்கும். இதுலயும் ஐபோன் மாதிரி இந்த பேட்டரி ஹெல்த் எவ்வளவு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிற முடியும். சோ எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்க எல்லா போனை கம்பேர் பண்றப்ப பெரிய குறையா வந்து பேட்டரி தரல. அப்படியே இருந்தா கூட ஒரு 1 hour 2 hours தான் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு பேட்டரி வெரி சாட்டிஸ்ஃபைட் நான் யூஸ் பண்ணதுல. 50W வயர்லெஸ் சார்ஜர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இதோட விலையை பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். ஆனா இதை டைரக்டா அவங்களால ஒட்ட வைக்க முடியாது. இப்ப இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வாங்கணும், இதை வந்து இதுல போட்டுட்டு இப்போ ஒட்ட வச்சீங்கன்னாதான் இப்படி ஒட்டும், அப்பதான் சார்ஜ் ஆகும். என்ன புத்தாட்டாது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாஸ்டா வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். எஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஹீட் ஆகாது. ஆனா நார்மலாவே ஐபோன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்ல என்னன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க இது எப்படி அப்படின்னு. அப்ப ஒன் பிளஸ் அதே மாதிரி கேட்டிருக்கணும்ல. நான் சின்ன பையனா என் மேல கை வச்சு விட்டா என் கண்ணு டிக்கெட் மேல கை வச்சு. வேறு கேமரா தான், வேற என்ன கேமரா போன ஜென்ரேஷனை விட பாத்தீங்க அப்படின்னா இங்க கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க. 3 MP தான் இந்த மெயின் கேமரா, ஆல்ரெடி 1+12 இருந்ததா, பட் 8 Lite ISP எல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கோன்னு சொல்றாங்க. இதோட போட்டோஸை பாக்கையில எப்படி இருக்குன்றத நீங்களும் சொல்லுங்க. போர்ட்ரேட் போட்டோ முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எட்ஜஸ்ட் எல்லாம் எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பிளெண்ட் ஆகாட்டியும் பாக்குறப்ப ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் பண்றோம் அப்படின்னா குட். ஏதோ 2வது அல்ட்ரா வைட், இந்த பட்ஜெட்ல ஆல்ரெடி 2 phones அல்ட்ரா வைட்ல வச்சு செஞ்சோம்ல, அதை கம்பேர் பண்றப்ப எனக்கு அல்ட்ரா வைட் போட்டோ உண்மையாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பெருசா கலர் ஷிஃப்டிங் கிடையாது, டீடைலிங் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஆனா ஓப்போட அல்காரிதம் வந்து இங்க கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. 3வது கேமரா டெலபோட்டோ, சோனி லிட்டியா 600 சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க, பெரிஸ்கோபி கொடுத்துருக்கலாம். பட் எனிவே இதான் இருக்கு. முக்கியமா அந்த ப்ரோ மோட் மாஸ்டர் மோடா அதுல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களால வந்து போஸ்ட் ப்ராசஸிங்ல பண்ண முடியும். ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா போட்டோ எடுக்கிறவங்களுக்கு சூப்பர் அவுட்புட் வரும். 4வது கேமரா பயப்படாதீங்க, இது வந்து சும்மா லேசர் ஆட்டோ போக்கஸ் தான். 4வதுன்னு சொல்றது வந்து செல்ஃபி 32 MP, இதை மாத்தல. போட்டோ அவுட்புட் வரையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க எடுத்த
எடுத்த போட்டோ, லோ லைட்ல, லைட்ல, அதே மாதிரி போர்ட்ரேட் போட்டோ, டெலிபோட்டோ அண்ட் வைட் ஆங்கிள் ஒவ்வொன்றத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் நல்லா இருந்துச்சு, கலர்ஸும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இதே வேலையில் நீங்க X200 எடுத்தீங்க அப்படின்னா அதோட கலர்ஸ் வேற மாதிரி இருக்கு, இன்னும் நல்லா இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் கொடுக்கும். ஆனால் அது அவங்கவுங்க சாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களா. எங்களுக்கு இந்த போனை பர்டிகுலராக தனியாக பார்க்கையில் ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்தது. டிஎஸ்எல்ஆர் ஃபீல், அந்த ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது. இந்த 120X பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாரும் அந்த மார்க்கெட்டிங் கொடுக்குற மாதிரி இவனும் கொடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து போர்ட்ரேட் போட்டோ ஃபேவரட். வீடியோ வந்து 4K 60, அதோட லைவ் ஆடியோ அவுட்புட் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. செல்ஃபிலையும் 4K 60, போன ஆட்டோ 4K 30 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். குட். அப்போ பேக்லையும் அதே தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது, 8K வரையும் சப்போர்ட் கொடுக்குறேன். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி, ஸ்டெபிலைசேஷன், ஆல் குட். இதுல இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி ஆடியோ ஃபோக்கஸ் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன், சவுண்ட் ஃபோக்கஸ். பட் என்னன்னா இதை ஆன் பண்ணையில உங்களுக்கு நான் பேசுறது இல்ல யாரு பக்கத்துல இருக்காங்களோ அந்தது மட்டும் கேட்குன்றாங்க. இங்க வந்து நல்ல ஏசி சவுண்ட் வந்து எனக்கு கேக்குது, இந்த மைக்ல கேக்குதான்னு தெரியல, பட் இதுல உங்களுக்கு கேக்குதான்றத பாருங்க, எதுவும் வித்தியாசம் தெரியுதானே. இப்ப ஆஃப் பண்றேன், இப்போ ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்றதையும் பாருங்க. எனக்கு ஸ்லைட்டா இருந்துச்சு. பட் இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வ்ளாகிங்க்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு OnePlus போன் வந்து வ்ளாகிங்க்கு வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா போற போக்கில் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வ்ளாகிங் தான் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு iPhone 16 இல்ல போன ஜென்ரேஷன்ல iPhone 15 சீரீஸ்ல ஏதாவது ஒரு போனை வாங்கி அதுல மைக்கையும் ஆட் பண்ணி இன்னும் பெட்டராகவே வந்து ப்ளாக் பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ 4K டால்பி விஷன்ல வீடியோ எடுத்துக்கலாம், வீடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கு, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் இதை ஒரு மீடியா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்போ எதுக்கு யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, உங்களோட பர்சனல் விஷயங்களை நல்ல கிளாரிட்டியாக பதிவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்களில் ஓகே. ஏன்னா மீடியா இன்னும் பயங்கரமாக வளர்ந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இதை வச்சு இன்னும் ஃபோட்டோ வீடியோ ஆடியோ வச்சு எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தவிர நம்ம மிஸ் பண்ண ஸ்பீக்கராக இருக்கட்டும், இல்லை ஐஆர் பிளாஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து அலர்ட் ஸ்லைடராக இருக்கட்டும், சென்சார்ஸ், கால் குவாலிட்டி, இந்த மாதிரி எதுலையுமே எனக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆல் குட். ஸ்பீக்கரும் செம்ம லவுடாக இருந்தது, பேஸியாக இருந்தது. முக்கியமாக கேம் விளையாடையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனிமி நடந்து வர்றது குட்டி குட்டி சவுண்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தெளிவாக தனியாக உட்காந்துருக்கையில் கேட்டது. தனியாக உட்காந்துருக்கையில் எல்லா ஃபோன்லையும் தான் கேட்கும், இதில் எப்படி நல்லா கேட்குதுன்னு நீங்கள் இதில் இன்னும் நல்லா கேட்குது. ரைட்டு. இப்போ மொத்தத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்றினா டிஸ்பிளேவும் நல்லா பண்ணியிருக்கான், ஸ்பீக்கர் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, கேமராவும் குட், ஹீட் ஆகலை, கூடவே ஐபி ரேட்டிங் ஆட் பண்ணி பேட்டரியும் பெருசு பண்ணி ஓரளவு எல்லாத்துலேயுமே அப்கிரேட் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்ற அந்த ஃபீல் வந்து OnePlus 12 இருந்து இருக்கு. அப்போ என்ன பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல இந்த வயர்லெஸ் சார்ஜிங் மேட்டர் சொன்னேன்ல, அதை வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம், அதை பண்ணலை. ரீஇமேஜின் த ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறதை விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் யூனிக்காக அதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். முன்னாடி ஒன் பிளஸ் இருந்துச்சு அந்த மாதிரி சொல்கிறேன். ஐக்கோ மூணாவது இவங்களோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. எத்தனை பேருக்கு
ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒன் பிளஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபிளாக்ஷிப் கில்லர், மிச்ச எல்லா போனுக்கும் காம்படிஷனா இருக்கும், விலையும் அஃபோர்டபுளா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும் இருக்கும்ல. இப்ப அப்படி இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபிளாக்ஷிப்பை கில் பண்ணி நாங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படின்னு 1 லட்ச ரூபாய் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப 70,000 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ். இதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன் பிளஸ் 7 வரையும் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஹைக் வந்து அந்த அளவுக்கு பெருசா நடக்கல, பட் 7க்கு அப்புறம் 8, 9, 10, 11 இந்த 4 ஜெனரேஷன்லயுமே பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கு, போன் மொக்கையா இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஏன்னா முதல்ல கலர் வைஸ் மாத்திரமே நிறைய ஆடியன்ஸ் போனாங்க. ஒன் பிளஸ் 9ல பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகுது, என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்ற தாட் கொண்டு வந்தாங்க. ஒன் பிளஸ் 10 பொறுத்தவரை ஞாபகம் இருக்கா குவாலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல, 11ல கம்பா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஓரளவு போன் நல்லா பண்ணி பிரைஸையும் நல்லா வைக்கும். 10க்கு இது எவ்வளவு பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டான், கம்பேக் தான் அப்படின்னு சொல்லி நம்மள மைண்ட் செட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து 12ம் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸை ஏத்தி விட்டுட்டு நல்லா தான் பண்ணியிருக்கான், போன ஜென்ரேஷனும் சூப்பர், இந்த ஜென்ரேஷனும் சூப்பர், அதே மாதிரி தான் இப்போ 13. ஸோ 12 இருந்து நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கான்ல அப்படின்ற மைண்ட் செட் பண்ணி இப்போ 35,000 ரூபாயிலிருந்து அப்படியே ஏற்றி டபுள் த ரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 70,000 ரூபாய்க்கு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் ஐஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுப்பான், எப்படியும் அதான் அவங்களோட பிளான். ஸோ ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது, போகிற போக்கில் வந்து எல்லா பிராண்டும் ஃப்ளாக்ஷிப் ஆகிட்டாங்க அப்படின்னா மிட்ரேஞ்சை கவனிக்கிறதுக்கு யார் இருப்பாங்க? நான் தான் இருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸிங்லையும் வேணும்னே டவுன் ஃபால் ஆகிற மாதிரி ஆக்கி ப்ரைஸ் எல்லாத்தையும் ஏத்தி இதை விட பெட்டர் டிவைஸ் கொடுக்கறேன்னு காட்டி இன்னைக்கு வந்திருக்கான் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி. இதை தப்புன்னா சொல்ல முடியாது, காமனா எல்லா பிராண்டும் பண்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு டிவைஸ் சூஸ் பண்ணுமோ அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் ஓகேவா இருந்துச்சுன்னா அது நீங்க பாத்துக்கங்க, நம்மளால இதைத்தான் சொல்ல முடியும். நான் வாங்கு வாங்காதெல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. நன்றி வணக்கம். எனக்கு போடா.